ஹலோ ஹரிவன் பேனசானிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க பேனசானிக் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராண்ட் நம்ம மற்ற ப்ராண்டில் ஒன் டன் ஏசி வாங்கினோன்னா அதில் பர்ஃபார்மன்ஸ் லெவல் ஒன் டன் வரையும் தான் இருக்கும் இதுவே நம்ம பேனசானிகில் ஒன் டன் ஏசி வாங்கினோன்னா அதில் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வரையும் இருக்கும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுனால தான் பேனசானிக் நம்பர் ஒன்றில் வந்திருக்காங்க நம்ம பார்க்க போகிற மாடலையும் பேனசானிக் ஒய்ஃபை இன்வெர்டர் ஸ்பிட் ஏசி செவன் ஒன் கண்டர்டபுள் வித் டூ ஏஐ மோடு இந்த வீடியோல இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ இது என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங் டன் என்ன உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வான கட்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் யூனிட் வந்து எவ்வளோ கன்சிப் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ் வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பன் பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸ் ரூமாக இருந்தால் நீங்கள் ஒன் டன் ஏசி வான கட்டாக இருக்கும் அதாவது நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கிற எல்லா ரூம்ஸுக்குமே ஒன் டன் ஏசி வான கட்டாக இருக்கும் இதுவே நூற்றி இருபதுலேருந்து நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ரூம் அவங்களால பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வான கட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் ரூம் நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் டூ டென் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் என்னென்ன ஸ்டார் ரேட்டிங் வேணால் பார்க்கலாம் பேனசானிக் ஒன் டென்லில் த்ரீ ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணாங்க சேம் டைம் ஒன் டென்ல ஃபைவ் ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணாங்க இது ரெண்டுக்கு எவ்வளோ பவர் டிஃப்ரென்ஸ் வருது பார்க்கலாம் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி பர் இயற்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி த்ரீ யூனிட்ஸ் வந்து கன்சியூப் பண்ணும் ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஏசி பர் இயற்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் இது ரெண்டுக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஃபைவ் ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா எக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்கே பார்த்தீங்கன்னா அதிகளவு காசு வந்து பே பண்ணுவாங்க எட்டு ரூபாலருந்து பத்து ரூபாவிலே பே பண்ணுவாங்க வீடு ரெண்டுக்கு இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேசி வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ரிசி வாங்கிங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ யூனிட்ஸ் வந்து எக்ஸ்டாவாக கன்சியூம் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு யூனிட்க்கு டென் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீ எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிட்டே பே பண்ணாமல் இருக்கும் இதுவே டென் இயர்ஸ்க்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ நீங்கள் வாங்க மாதிரி ஃபைவ் ஸ்டார் ரிசீவ் வாங்கினா நீங்கள் அந்த அமௌண்ட்லாம் சேவ் பண்ணிடலாம் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் பிரைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் தாங்க பிரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இல்லை எனக்கு எல்டிசி பில் பே பண்ணுறது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கிக்கலாம் ஓவரலாக ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் பெஸ்ட் உங்களுக்கு அதில் தான் அதிக சேமிங்ஸ் வந்து கிடைக்கும் இந்த ஏசியில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸில் பார்க்கலாம் இதில் கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆஃபீஸ் போயிருப்பாங்க வீக்கெண்ட்ஸில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க இந்த ஃபீச்சரில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா நம்ம ஏசி வீக் டேஸில் எவ்வளோ டெம்பரேச்சராக ரன் ஆனோ வீக்கெண்ட்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சராக ரன் ஆகணும் இதெல்லாமே நம்ம ஈஸியாக செட் பண்ண முடியும் இதெல்லாம் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் வந்து யார் பார்த்தீங்கன்னா பேனன் பண்ணிக்கிற ஓன் அப்ளிகேஷன் இந்த ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் இந்த ஆப் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனெலாம் நம்ம இந்த ஆப்லேருந்து பண்ண முடியும் இந்த ஏர் கண்டிஷனில் என்ன இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கானா டூ கல் ஆட்டோ கன்டோர்டபிள் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபங்க்ஷன் வந்து ஒரு லோ பவரில் மேக்ஸிமம் கூலிங்க தர மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க பேனசானிக் இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டேயர் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்ஸேஷன் கம்மியாக இருக்கும் பவர் ஃபிளக்ஸேஷன் அதிகமாக இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க பேனசானிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது என்னதான் ஆச்சாலும் இந்த ஏசிக்கு ஒன்றுமே ஆகாது கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலெக்ஸா வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாய்ஸ்லேருந்து இந்த ஏசி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நெஸ் பிஎம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஏர் ப்யூரிஃபிகேஷன் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஏரில் டஸ்ட்டு பேட்டரியாஸ்ல இருக்கும் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டரியாஸில் இந்த ஏசி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தான ப்ரீத் வந்து கிடைக்கும் ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இந்த ஏசியோட ஃபில்டரை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் ஒரு சில ஏசியில் தண்ணி லீக்காமோ ஐஸ் ஃபார்மாவோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஏசியில் இல்லை இந்த ஏசியில் ஃபோர் வேர் சுவிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்கவும் இந்த நாலு டேரக்ஷனை ஒர்க் ஆகுதுனால இந்த ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் கண்டெக்ஸன் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்செய் பண்ணும் தண்ணி பட்டா துருப்பிடிக்காமல் இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகுறதுக்காகவும் இதில் காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு டேப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம வெளியே எங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ஏசி ஆன் பண்ணுவோம் அப்போ ஏசி வந்து கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்தீங்களா அந்த டைம் நம்ம வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜஸ்ட்டு டேப் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு டென் மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம மொபைல் ஃபோன்லேருந்தே நம்ம ஏசி ஆன் பண்ண முடியும் அதாவது நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு டென் மினிட்ஸ் பிஃபோராகவே இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ரூம் கூலிங்காக இருக்கக்கோ கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த ஜஸ்ட் டேப் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி பண்ணலாம் பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்கில் மீராய் ஒரு ஆப் சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா அந்த ஆப்லேருந்து இதாக பண்ணலாம் அந்த ஆப்லேருந்து இந்த ஏசியோட ஃபுல் கண்ட்ரோல் நம்ம எடுக்க முடியும் ஆன்டி கரப்ஷன் ப்ரூஃப் இன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க டோர் யூனிட்லேயும் இன்டோர் யூனிட்லேயும் அதாவது இந்த கோட்டிங் எது கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக யார் இருக்க மாயிச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆத்ரீ டூ ஈகோ ஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஏசி ரூமில் குழந்தைங்கள உள்ளே கூட்டிகிட்டு போனாலே அழுதுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஏசியில இல்லை பேபிஸ்லாம் தூங்குறதுக்கு இந்த ஏசி ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ஆப்ரேஷனாக தான் இன்னும் இந்த ஏசி அது யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது எல்லாமே ஒரு சைலண்ட் ஆப்ரேஷன் செல்ஃப் டைனஸ்டேஷன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சப்போர்ட் டீமையும் சர்வீஸ் டீமையும் நம்ம ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஐசர் ரெட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ இருக்குது செவனின் ஒன் கண்டபலாக என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம செவன் டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம் அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் செவனின் ஒன் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நம்ம ஒன் டைம் ப்ளஸ் பண்ணும்போது ஏசி வந்து எச்ச்சியில் ரனும் எச் ஹை கெப்பாசிட்டி அதாவது ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலாக ரானும் பார்த்தீங்களா இந்த எச் செலக்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கும் அதிகமாக ரன் ஆகும் அப்போ ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும் அதிகமாக கூடி வந்து ஆகும் நெக்ஸ்ட் செவன்டி நான் கண்டர்டபிள்ல செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஃப்சி எஃப்ஸினா ஃபுல் கெப்பாசிட்டி ஃபுல் கெப்பாசிட்டினா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எஃப்சியை சூஸ் பண்ணும்போது ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரெண்டாவும் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அண்ணாவும் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி எயிட்டி பெர்சன்டேஜ் அண்ணாவும் ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி செவன்ட்டி பர்சன்டேஜ் அண்ணாவும் சிக்ஸ்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனாவும் லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆகும் எதனால் இந்த கன்டூர் பஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கனூர் நம்ம யூஸ் பண்ணுவோம் பவர் சேமிஸ் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ஆன அவசியம் வந்து கிடையாது அப்போ நம்ம கன்யூட்டர் பஸ்ஸில் லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்ட் ரெண்டாவது நம்ம ஆளுக்கு தேவையான குழிங்க ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்காக தான் இந்த கன்னியூட்டர் பஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தேவையான குழிங் வந்து கிடச்சா போதும் அப்போ அந்த கன்னியூர் பஸ்ஸில் சிக்ஸ்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஏசி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ரன் ஆகும் அவங்க ரெண்டு பேருக்கு தேவையான குழிங்க வந்து கிடைக்கும் மீதி பவர் சேவிங் பண்ணுவோம் அதிக பவர் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தேவையான குழிங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்தா இந்த கணவர் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் அப்போ நம்ம ரிமோட் எடுத்து இந்த ஃப்ரீக்வென்ட்டாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றிட்டே இருக்கணுமா ஏசி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாதான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டூ ஏஐ ஆட்டோமேட்டிக் மோட்ல நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம ரூமில் எவ்வளோ பேருக்குமோ ஏசி நம்மளை சென்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான குளிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் நீங்கள் ஏசி வந்து இந்த பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக பழகிடும் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏசியோட வாரண்டி பற்றி பார்க்கலாம் ப்ரோடெக்ட் ஒன் இயர் வாண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்டி அவுடர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வார்டி வந்து கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு வார்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க பேனசானிக் கொடுத்துருக்காங்க இந்த அவுட்டோர் யூனிட்ஸ்க்கு வாண்டி மற்ற எந்த பிராண்டுமே தரமாட்டாட்டாங்க பேனசானிக் இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது பேனசானிக் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஏசியோட அண்ட் கான்ஸ்டாக என்ன பார்க்கலாம் மற்ற பிரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸின் ஒன் கண்டர்டபிள் ஃபை நான் கண்டர்டபிளாக கொடுத்துட்டாங்க பட் பேனசானிக் செவனி ஒன் கண்டர்டபுள் வந்து கொடுத்துருங்க எந்த பிரான்ஸில் அவுடோ யூனிட்ஸ்க்கு ஃபை இயர் தர மாட்டாங்க பட் பேனசானிக் ஃபை இர் வார்ட்டி கொடுத்துருக்காங்க இது கஸ்டம் ஸ்லீப் ரொஃபைலாம் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே மற்ற ப்ராஸ்சில் இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஏசியோட பிரைஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் பிரைஸ் வந்து ஸ்ரைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துறோம் ஓவரலாக இந்த ஏசி வேலி ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க பேனசானிக் ஒரு நம்பிக்கையான தான் நம்ம தாராளமாக வாங்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஏஸே ஏசி வந்து மேனூஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லாங் லாஸ்டிக்கான ப்ராடக்ட் அதாவது ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கு குவாலிட்டி வந்து இருக்கும் தாராளமாக இந்த பேனசானிக் ஏசியே நீங்கள் வாங்கலாம் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் நானசா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்தியாவில் இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏசி வாங்கினோம்னா உங்களுக்கு ப்ராண்டில் இருந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஏசி வாங்கினா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கூட இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருந்துருக்கோம் ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமாற மாதிரி ஆ ஏசி நீங்கள் அமேசானில் வாங்கினா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஏன்னா ஆஃப்லைனில் ஒரு சில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க நீங்கள் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தெரியாமல் வாங்கிக்கினா அந்த ப்ராடக்ட் வாரண்ட்டி முடிவரையும் நல்லாயிருக்கும் வாரண்டி முடிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும் அது செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஒரு சில பேர் பார்த்தா இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டில் டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் தான் முடிஞ்சது திடீர்னு பார்த்துலாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்போம் வாரண்டி இருக்கான்னு கேட்போம் அவங்க என்ன சொல்லலாம்னா வாரண்டி இல்லை வாரண்டி தான் முடிஞ்சது ஒரு மாதக்கு முன்னாடி முடிஞ்சது ரெண்டு மாதம் முன்னாடி முடிஞ்சது நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு நல்ல பொருளாக வாங்க தான் அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் ஏசின்றது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு ஆட்டியோ வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும்போதே போதே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டாக வாங்க மாட்டோம் தான் அதோட லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு வருஷமாவது யூஸ் பண்ணுவோம் அதனால் வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டாக வாங்கினேங்க நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குற ப்ராடக்ட்டை விட அமேசானில் ப்ராடக்ட் சூப்பராக தான் இருக்கும் அமேசானில் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் உங்களுக்கு தருவாங்க நீங்கள் ஏசி அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஏசி என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்கலாம் ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஒன் டென் ஃபோர் ஸ்டார் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் அண்ட் ஃபோர் ஸ்டார் டூ டென் ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது இது எந்த ஏசி வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் ஏசி வாங்குறதுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் வச்சிருப்பீங்க அந்த பட்ஜெட் ரேஞ்சு கூட இந்த ஏசியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வச்சிருக்க பட்ஜெட் ரேஞ்சு கூட இது ஒரு ஏசி வந்து மேட்ச் ஆகும் அந்த ஏசி நீங்கள் ஏசியாக வாங்கிக்கோங்க இந்த எல்ஐசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும் நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்